ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தலையும் முள்ளும் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அதுவும் கிழங்கு மாய்க்கி அது கூட வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை வந்து இந்த தலையும் முள்ள இந்த பேரே வந்து புதுசாக இருக்கா? வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விக்டர். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த தலையும் முள்ளும் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களோட ஃபேவரேட் ஃபுட்டுன்னே சொல்லலாம். அதுவும் ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கெஸ்ட் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிக்கன் மட்டன் வாங்கி சமைச்சு போடாமல் இந்த தலையும் முள்ளும் வந்து அதுவும் கிழங்கு மயக்கி அது கூட வச்சு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த டிஷ் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. பொதுவாக மற்ற ஊரில் எல்லாம் மீன் வாங்குறதுக்கு மார்க்கெட் போனாங்கன்னா மீனை வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா அந்த தலை முள்ளும் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி வந்து தலை முள்ளுக்கு தான் கொடுப்பாங்க. இதுக்கு கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தலை முள்ளும் வித்து வந்து கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்கை வந்து மசால் செஞ்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கை வந்து மயக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மசால் செஞ்சு சாப்பிட்றது தான் வந்து இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன். நீங்களும் தலைமுள்ளும் குழம்பு வச்சு அது கூட வந்து மரவள்ளி கிழங்கு மயக்கி அதை சாப்பிட்ருந்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நாங்கள் வந்து மார்க்கெட் கிளம்புனப்போ வீட்டில் இருந்து தலைமுள்ளும் இருந்தால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நாங்களும் மார்க்கெட் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற மீனெல்லாம் இருந்துச்சு, ஆனால் வந்து தலைமுள்ளும் வந்து இல்லை. அப்போ அந்த கடைக்கார அண்ணாக்கிட்ட கேட்டப்போ வந்து தம்பி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கட் பண்ணி தரலாம், இப்போ வந்து கட் பண்ண மீன் இருக்குது அந்த மாதிரி சொன்னார். நானும் சரின்னே பரவாயில்ல வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த அண்ணாவும் வந்து மீனை கட் பண்ணி கொடுத்தாங்க. தலை முள்ளுன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம துணா ஃபிஷ் அதாவது சூரை மீனில் பெரிய மீனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிவிட்டு அந்த மீனை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தலையும் அதோட முள்ளையும் மட்டும் நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி தான் வந்து மீனை கட் பண்ணி கொடுப்பாங்க. இதோடய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. நாங்கள் 100 ரூபாய்க்கு தலை முள்ளும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து ஒரு 1.5 கிலோ இருக்க மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய கிழங்கு ஒன்று வாங்கினோம். என்ன தான் தலை முள்ளும் டேஸ்ட்டாக இருந்தாலும் அதோடய ஃபேவரேட் வந்து பார்த்திங்கன்னா மண் பானையில் சமைச்சா தான் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நாங்கள் என்னென்னா ஒரு மண் அடுப்பும் அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வைக்க வைக்கிறதுக்காக ஒரு மண் பானையும் அதுக்கப்புறமா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டியும் வந்து வாங்கினோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்க தலையும் முள்ளையும் தண்ணியில் வந்து நல்லா வந்து ஒரு 4-5 வாட்டி வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சட்டியில் மாற்றி வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு இருக்குது, அந்த கிழங்கை வந்து என்ன பண்ணணும்னா தோலை வந்து ரிமூவ் பண்ணணும். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும், சின்ன பீஸாக இருக்கணும். அது மாதிரி பீஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லாம் ஒரே டைமில் வேகும். கிழங்கு கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி வந்து நல்லா கழுவணும். கழுவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பானையில் வந்து மாற்றி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கிழங்கையும் மீனையும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிழங்கை வந்து வேக வைக்கலாம்.
அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிழங்கோட மட்டத்துக்கு வந்து தண்ணி விடணும். கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதோட அது மூழ்கிற மாதிரி வந்து தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தை மூடி வச்சு வேக வைக்கலாம். கிழங்கு வேகிற அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மயக்கிறதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். கிழங்கு மயக்கிறதுக்கு எதெல்லாம் மசாலா தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் வந்து ஒரு அரை கப்புக்கு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன். ஆல்ரெடி நம்ம வந்து கிழங்கு வேக வைக்கிறதுக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து நமக்கு தேவை இருந்தால் வந்து உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் வந்து நசுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து என்ன பண்ணணும்னா புளி கரைசலாம் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கிழங்கு கொதி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கிழங்கு எடுத்துகிட்டு அதை நசுக்கி பார்க்கணும். அது ஓரளவு நசுக்குச்சுன்னா கிழங்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கிழங்கு தண்ணியை வந்து வடி வைக்கணும். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. கிழங்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அதை திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக தீ வைக்கணும். ரொம்ப தீ வைக்கக்கூடாது, லேசாக தீ எறியணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா கிழங்கில் விடணும். விட்டுட்டு இந்த பனைமட்டை சொல்லுவாங்க, துடுப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இது வந்து பனைமட்டையில் செய்கிறது. இந்த மாதிரி ஒரு இது எடுத்து என்ன பண்ணணும்னா அந்த கிழங்கை வந்து நல்லா நசுக்கணும். நசுக்கி வந்து மசால் பண்ணணும். இதை வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி என்ன பண்ணணும்னா நல்லா வந்து இதை மயக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா மயக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மயக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு கிழங்கு மசாலா வந்து ரெடியாச்சு. அதாவது வந்து இப்போ நம்ம கிழங்கு மயக்கிட்டோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தலைமுள்ளம் குழம்பு வைக்கலாம். தலைமுள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் தான் வைக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு தான் மீன் குழம்பு எப்போவுமே சமைப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சமைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் போல் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, இதையும் ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போல், அப்புறம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம், அதுக்கப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம். இந்த உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாமே வந்து நம்ம சும்மாவாக தான் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் வந்து வறுத்து வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது சும்மா தான் ஆட் பண்ணுறது. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, அப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடியை வந்து ஒரு சட்டியில் வந்து வறுத்து வைக்கணும். வறுத்து நம்ம ரெடியாக வச்சுட்டு குழம்பு கூட மிக்ஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கழுகி வச்சுருக்க தலை முள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைசலை வந்து விடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காவை வந்து விடணும். அப்புறமா வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாப்பொடி மல்லிப்பொடி வந்து கார்த்திக் ஏற்ப வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அதை வந்து டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு ஏதாவது ஆட் பண்ணுன்னா கொஞ்சம் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குழம்பை தூக்கி என்ன பண்ணலாம்னா அடுப்பில் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் தீ வச்சுக்கோங்க. ரொம்பவும் வைக்க வேணாம், ரொம்ப கம்மியாகவும் வைக்க வேணாம். வைக்கமா மறக்காமல் புகை உள்ளே போகாத அளவுக்கு வந்து மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் வந்து குழம்பு நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு வத்தினது வந்து குழம்பு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் டேஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, உப்பு ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா போடுங்க. உங்களுக்கு கறிவேப்பிலை வாசனை வந்து பிடிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கறிவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். இந்த குழம்போட வாசனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நல்லாவே அடிக்கும். அது வந்து அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும். இந்த குழம்பு வந்து கிழங்கு கூட சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நமக்கு தலை முள்ளம் குழம்பு வந்து கிழங்கோட ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மறக்காமல் நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.